வணக்கம் நண்பர்களே. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்றுதான் கொள்ளும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தமிழகத்திற்கு ஒரு விடிவெள்ளியா இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது குற்றவாளிகளுக்கான மிகப்பெரிய அளவிலான ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் மீண்டும் ஜனநாயகத்தின் மீது பெரிய அளவிலான நம்பிக்கையையும், நீதிமன்றங்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பொய் கிடையாது, அது எல்லாருக்குமானது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பெரிய அளவிலான நம்பிக்கையை விதைய இன்னைக்கு மக்கள் மனத்தில் விதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 2015 கோகுல்ராஜ் அப்படிங்கிற இளைஞர் படுகொலை, அதுவும் சாதியானவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், அதற்கான கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது தான். குற்றவாளிகள் நீங்க குற்றவாளிகள் தான் அப்படின்னு மெய்ப்பிக்கப்பட்ட இந்த நாள் அப்படிங்கிறது வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். ஏன்னா பிள்ளையை பெற்ற அம்மாக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தன்னோட குழந்தை வந்து என்ன சாப்பிடணும், எது பிடிக்கும் அப்படின்னு. அது மாதிரி 2015 பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவர் தான் கோகுல்ராஜ். அவரை இழந்து வாடின அவங்க அம்மா இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கவலையை அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வெந்து வெந்து தன்னுடைய மகனை நினச்சி வெந்து சம்பவம் அப்படிங்கிறது, அந்த பத்திர விவரங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அந்த தாய்ப்பட்ட வேதனைக்கு இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்துருக்கு. குற்றவாளிகளை குற்றவாளிகள்னு சரியாக அடையாளம் காணிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2015 ஜூலை 23 தன்னோட கூட படித்த ஒரு சக மாணவியோட பேசிக்கிட்டு இருந்த கோகுல்ராஜ் அப்படிங்கிற இளைஞரை யுவராஜ் அப்படிங்கிற ஆணவ திமிர் கொண்ட, சாதி ஆணவ திமிர் கொண்ட ஒரு நபர் தன்னோட மீசையை முறுக்கிக்கிட்டு எங்கே வந்து யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேற்று சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிட்ட பேசினதுக்காக இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை நாக்கு அறுத்து கொடூரமான முறையில் தலையை துண்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோகுல்ராஜுங்கிற இளைஞர்கிட்டயே கையொப்பமிட்டு, நான் இனிமேல் வந்து இந்த மாதிரி வேற்று சாதி பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணா, திருமணம் பண்ணணும்னு நினச்சா, இல்லை காதலிக்கிறதா நினச்சா, நான் என்ன மாதிரியான தண்டனைக்கு உள்ளாவேன், நானே தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சதா, இவங்களே எழுதி வாங்கி அந்த பையனுடைய செல்ஃபோனை வந்து அவன் பாக்கெட்லேயே வச்சு தண்டவாளத்தில் தூக்கி போட்டு அதுக்கு முன்னாடி கழுத்தறுத்து, எவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவங்கள்லாம் 2015 ஜூலை 23 நடந்தது அப்படின்னு அன்னைக்கு படித்த பத்திரிகையில் நம்ம படிக்கும்போது நெஞ்சை உழுக்கக்கூடிய வகையில் இருந்தது. இந்த தாய் வடித்த கண்ணீர், கூட சக மாணவர்கள் வடித்த கண்ணீர், அதுக்கான தீர்ப்பு வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு. தீரன் சின்னமலை அவர்களுடைய பெயரை தாங்கி தொடர்ந்து அட்டூழியத்தில் ஒரு விடுதலை போராட்ட வீரரை மையமாக வச்சு பெரிய அளவிலான ஒரு அட்டூழியம், ஆணவம், சாதி ரீதியான பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஒரு கெட்ட பேரை, தீரன் சின்னமலைக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டிருக்காரு யுவராஜ் அப்படிங்கிற ஒரு நபர். தங்கிட்ட இருக்கக்கூடிய பணபலம் படைபலத்தை வச்சு ஒரு இளைஞரை கொலை செஞ்சு வேற்று சாதியினரை, அதுவும் பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை மிரட்டக்கூடிய வகையில், வேறு சாதியை சேர்ந்த பெண்ணை வந்து நீ காதல் திருமணம் செஞ்சாலோ, இல்லை அந்த பொண்ணுகிட்ட பேசினாலோ, அந்த பொண்ணை காதலிச்சாலோ உன்னுடைய நாக்கு அறுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் கொலை தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உடம்புல உசுறு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கான தண்டனையை இன்னைக்கு அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்களில் அவர் வந்து தொடர்ந்து ஸ்கைப்பில் வராரு, பெங்களூர்லேருந்து ஸ்கைப்பில் வராரு, பேசுகிறாரு, நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு போலீஸாருக்கே மிரட்டல் விடுக்கிறாரு, நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி இருந்த அதிமுக அரசு அவரை கண்டுக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கி பறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணுறதுலேயே பெரிய அளவில் தாமதம் இருந்தது. அது கொலை தான் அப்படின்னு, அவர் தற்கொலை பண்ணிக்கலை, கோகுல்ராஜ் தற்கொலை பண்ணிக்கலை, அது கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு 116 சாட்சியங்கள் வந்து இருந்தது. ஆனால் அந்த 116 சாட்சியங்களையும் விசாரித்தாங்க. அதில் 40 சாட்சி வந்து பிறல் சாட்சியமாக மாறுச்சு. அரசு தலைப்பு வழக்கறிஞர் சரியாக விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மனு கொடுக்கப்பட்டது. 2015 கிட்டத்தட்ட 3 காலம் அந்த வழக்கினுடைய போக்கு அப்படிங்கிறது, இந்த மக்களுக்கும் அந்த சார்ந்த குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் தீர்ப்புடைய போக்காக இருந்தது.
குறிப்பாக வந்து அந்த சம்பவத்தை அந்த கூட இருந்த அந்த பெண் சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த அந்த சக தோழி கூட வந்து பார்த்திங்கன்னா கோகுல்ராஜனுடைய நண்பி அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பிறல் சாட்சியம் தான் அழிச்சிருந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்த ஒரு வழக்கில் 40 பேருக்கு மேலே பிறல் சாட்சியம் கொடுத்துருந்த ஒரு வழக்கில் பாப்பா மோகன் அவர் வழக்கறிஞராக வந்ததுக்கப்புறம்தான் அந்த வழக்கினுடைய போக்கு மாறுது. 116 சாட்சியங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. தொடர்ந்து நாமக்கல் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த அந்த வழக்கு மதுரையில் இருக்கக்கூடிய SC/ST சிறப்பு தனி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு மாற்றப்படுது. முதல்ல அந்த லொக்கேஷன்லேருந்து மாற்றுங்க அப்படின்னு அவர் கொடுத்த பெட்டிஷன், அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை ஏற்றுக்கிட்டு, ஏன்னா அந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே இவர் என்னமோ பெரிய பெரிய சாகசம் பண்ணது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட படைசூழ வந்து வந்து நிற்கிறது, மீசையை முறுக்கி விட்டுக்கிறது, இந்த மாதிரியான ரவுடித்தனமான விஷயங்கள் எல்லாமே வந்து யுவராஜ் தலைமையிலான அந்த படைபலம் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. இந்த நபருக்கு வந்து ஒரு கொலையை செஞ்சுட்டு எப்படா ஒருத்தன் வந்து சந்தோஷமாக வந்து நடமாடிக்கிட்டு இருக்கான், ஒரு பையனை கொலை பண்ணா தன்னோட சக மனுஷன் அப்படிங்கிற எண்ணப்பாடு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நபர், சாதி வந்து உள்ளுக்குள்ள அந்த வெறி அடங்கின ஒருத்தன் வந்து சட்டத்தின் முன்னாடி அவர் தடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாரா, அவர் படுகொலை செஞ்ச நபர் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா தான் குற்றவாளிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கூட இந்த சட்டத்தால் முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தப்போ அரசு தரப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பாப்பா மோகன் உள்ளே இறங்கி அவர் குற்றவாளி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். கிட்டத்தட்ட மறுபடியும் 116 சாட்சிகளும் மறுபடியும் விசாரணைக்கு அழைக்கப்படுறாங்க. விசாரணை நடைபெறுது. பிப்ரவரி மாதம் விசாரணை நிறைவுற்றுது. தொடர்ந்து அந்த தாயினுடைய வலி வேதனை, அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தில் சமூக நீதிங்கிறது ஒன்று இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கு இந்த அரசாங்கம். தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு திமுக அரசு. தொடர்ந்து ஒரு அரசு முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள், இது மட்டும் இல்லை, அந்த டயத்தில் வந்து விசாரணை அதிகாரியாக இருந்த திருச்செங்கோட்டில் இருந்த விஷ்ணுபிரியா அவர்கள் DSP அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த வழக்கு என்னாச்சு, அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விவரம் தெரியாது. ஸோ ஒரு அதிகாரியை மிரட்டக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர் யுவராஜ் அப்படிங்கிற நபர் வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த ஒரு 5 பேரை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க, குற்றவாளி இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி யுவராஜ் உள்ளிட்ட 10 பேர், மொத்தம் 11 பேர் வந்து குற்றவாளின்னு நிரூபிச்சிருக்காங்க. தீர்ப்பு வரப்போகுது. என்ன தீர்ப்பு அப்படிங்கிறது தான் தமிழகமே எதிர்நோக்கி காத்திருக்கு. சத்தமே இல்லாமல் இது எல்லா நபர்களும் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பேசுறதுக்கு திராணி இல்லாத கூட்டங்களும் இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கும் சாதி விதியான ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கு. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியை தாண்டி இங்கே சமூகத்தில் ஒரு சக மனுஷனை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு கூட இல்லாத ஒரு சமூக கூட்டம் வந்து இங்கே சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா யார் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடக்கூடிய சமூகத்தில் நான் படித்து மேலே வரப்போகிறேன், இல்லை நீ படித்து மேலே வா அப்படின்னு அந்த சக மனுஷனை நேசிக்கக்கூடிய பண்பு இல்லாத ஒரு காரணம். ரெண்டாவது, தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை வேற்று சாதி பெண்ணுக்கு ஆண்மகனுக்கு வந்து மனம் முடிக்க தயங்கக்கூடிய ஒரு சமூகம், இப்படி கேவலமான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, இப்போ இப்போ தான் அந்த மனசு மாறிக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கு. கோகுல்ராஜ் படுகொலை சம்பவத்தில் யுவராஜுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையை பெரிய அளவில் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கு தமிழகம். குறிப்பாக ஒரு கொலைக்கு கொலை தீர்வாகாது அப்படின்னாலும் நிச்சயமாக யுவராஜுக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் அந்த அரசு தரப்பு சாட்சியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஒரு நாக்கை அறுத்து படுகொலை செஞ்சு அந்த பையனை சித்திரவதை பண்ணி கொலை செய்யக்கூடிய விதி வந்து தலிபான்கள் உள்ளிட்ட தீவிரவாதிகள் கூட வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. நீ தாலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கலாம், ஆனால் அதே ஜனநாயகம் இருக்குது அப்படின்னா அதே ஜனநாயகத்தின் அடிப்படையில் தானே இங்கே ஒரு தீவிரவாதி வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சாதி அடிப்படையிலான தீவிரவாதத்தை தமிழகத்தில் விதைச்சிக்கிட்டு. ஸோ அந்த கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது இனிமேல் யாருமே சாதியானவ படுகொலை செய்கிறதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பாக இருக்கணும். அது வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான எதிர்பார்ப்பும் நம்ம சமூகத்தில் இருக்குது.
அது என்ன மாதிரியான தீர்ப்பு அப்படிங்கிறத நீதிமன்றம் தீர்மானிக்கும். ரெண்டாவது, ஒரு ஜனநாயக நாட்டில் அடிப்படை உரிமை அப்படின்னு இருக்கு, அதை தாண்டி மனிதாபிமானம். அந்த பெற்ற குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய், 20-21 வருஷம் அந்த கோவில்ராஜ வளர்த்த அந்த தாய் படக்கூடிய வேதனைக்கு, கண்ணீருக்கு, சாபத்துக்கு மருந்து போடக்கூடிய வகையில் யுவராஜ் அன்னைக்கு தேதிக்கு வந்து நானாக ரிப்போர்ட்டராக இருந்தேன். கோவில்ராஜ் படுகொலை செஞ்சுட்டு பெங்களூரு அந்த ஊர் இந்த ஊருன்னு சொல்லி சுற்றிட்டு வெவ்வேறு இடங்களில் ஸ்கைப்பில் நின்று பேட்டி கொடுத்தவர் இந்த யுவராஜ். ஒரு சக மனுஷனுடைய ரத்தத்தை பார்த்துட்டு, ஒரு சக மனுஷனை கொலை பண்ணிட்டு எப்படி வந்து யுவராஜால் வெவ்வேறு ஊர்களுக்கு டிராவல் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியும்? அந்த இடத்துல மனிதன் தோற்று போச்சு, அந்த இடத்துல வந்து மனிதத்தன்மை செத்து போச்சு. ஸோ மனிதத்தன்மையே இல்லாத ஒரு நபரை இவ்வளவு காலம், 7 ஆண்டுக்கு பிறகு குற்றவாளின்னு இந்த சமூகம் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கு, அவரை காட்டி கொடுத்துருக்கு நீதிமன்றம். பாப்பா மோகன் அவர்களுடைய திறமையான வாதம், இந்த தீர்ப்பு பெரிய அளவில் ஆட மக்கள் மத்தியில் சமூக நீதியை மீட்டெடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசில் விதைத்திருக்கு. நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, கொடுக்கக்கூடிய கடுமையான தண்டனை, இனிமேல் சாதியானவ படுகொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுடைய நக கண்ணில் கூட பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பாக இது இருக்கணும். இது மாதிரியான தீர்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, துண்ட தலையில் கட்டிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு தெரியக்கூடிய அத்தனை கேவலமான சிந்தனை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்மகன்களுக்குமான ஒரு பெரிய அடியாக இருக்கணும் இந்த தீர்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கிடைக்கணும், அது இந்த சமூக நீதி மறுபடியும் இந்த மண்ணில் மலர்வதற்கான ஒரு நாளாக இருக்கணும். அந்த தீர்ப்பை எதிர்நோக்கி தமிழகம் காத்திருக்கு. குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் திமுக அரசினுடைய நிலைப்பாடு. அதே திமுக அரசு இந்த சமூக நீதியை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. நீதிமன்றத்தினுடைய எந்த விதமான விசாரணைகளையும் தலையிடாமல் சுதந்திரமாக நீதிமன்றம் செயல்படுவதற்கும், அதிகாரிகளும் வழக்கறிஞர்களும் செயல்படுவதற்குமான வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்ததன் விளைவு தான் இப்போ குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மீண்டும் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.